வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பத்தி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி திருமலா அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா, கமெண்ட்ஸில் வந்து பக்தர்கள் கேட்டுக்கிற டவுட்டு, நிறைய பேர் கேட்டுக்கிற டவுட் பார்த்தோம்னா, அவங்களாம் புது சப்ஸ்கிரைபர்ஸ் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து, அடுத்த மாதம் மே மாதத்துக்கு சம்மந்தப்பட்டு ஸ்பெஷல் தர்ஷன், அதாவது 300 ரூபீஸ் தர்ஷன் டிக்கெட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ 2-3 நாளாக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ புது சப்ஸ்கிரைபர்ஸ் நினைக்கிறேன். ஸோ ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதம், இது 3 மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட 300 ரூபீஸ் வந்து லாஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். ஏன்னா ஸ்ரீவாரி மெம்பர்ஸ்னால் இங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நம்ம ஃபேமிலி, அதாவது இங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற குரூப் எல்லாருமே நம்மலாம் ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ இது வந்து புது சப்ஸ்கிரைபர்ஸ் நினைக்கிறேன், அந்த டவுட் கேட்டிருக்கிறீங்க. ஸோ மே மாதத்துக்கு வந்து ஃபுல்லாகி போச்சு, அதாவது ஏப்ரல் மாதம் 300 வந்து ஃபுல்லாகி போச்சு, மே மாதம் வந்து ஃபுல்லாகி போச்சு. ஆனால் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி இன்னும் ரிலீஸ் பண்ணல. அந்த ப்ளூ கலரில் இருக்கும் மார்க், இந்த ப்ளூ கலரில் இருக்கிற மார்க் பார்த்திங்கன்னா ஷார்ட்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எப்போன்னு சொல்ல முடியாது, நம்ம பார்த்துட்டே வரணும். அதில் ஒன்றா பார்த்து அவைலபிள் இருந்தால் மே மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது இந்த மாதத்தில் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஷார்ட் பீரியடில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ளூ கலர் இருக்கிறது ஏன் பிளாக் பண்ணி வைக்கிறாங்கன்னா, அது வந்து திருமலாவில் வந்து சம் ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் டேஸ், இதெல்லாம் எப்போவுமே கவனம் வச்சுக்கோங்க. ஆன்லைனில் புக் பண்ணும்போது ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருந்ததுன்னா அதெல்லாம் ஸ்பெஷல் டேஸ், ஏதோ சம் ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் டேஸ் திருமலாவில். மே மாதத்தில் இந்த 3 நாள் பார்த்தோம்னா 10, 11, 12 வந்து திருமலா ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க. ஜேஷ்டாபிஷேகம்ன்றது ஒரு சம் ஸ்பெஷல் டேஸ் இது. அதோட ஸ்டோரி நான் நெக்ஸ்ட் எப்போனா ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அது வீடியோ போடுறேன் நான். நெக்ஸ்ட் வந்து, ஸோ ஏப்ரல் ஃபுல்லாகி போச்சு, மேலே 3 நாள் அவைலபிள், ரிலீஸ் பண்ணுற சான்ஸ் இருக்குது, அப்போ புக் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணுவாங்க, சான்ஸ் இல்லை, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 300 ரூபீஸ் ஸ்பெஷல் தர்ஷனில் வந்து ஜூன் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டு நிறைய இருக்குது டிக்கெட்ஸ் அவைலபிள், நிறைய இருக்குது. புக் பண்ணுறது அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. யாராவது ஜூன் மாதத்துக்கு பிளான் பண்ணி ஜூன் மாதத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, லாஸ்ட் மந்த்தே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஏப்ரல் மே ஜூனுக்கு சம்மந்தப்பட்டது, ஓகேங்களா? ஏப்ரல் ஃபுல்லாகி போச்சு, மேலே வந்து 3 நாள் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டே வந்து யாராவது பிளாக் புக் பண்ணுறதா புக் பண்ணிக்கோங்க. மே மாதம் 3 நாள்து, 10, 11, 12 ஜூன் மாதத்தில் வந்து ஃபுல்லாக இருக்குது, அவைலபிள் இருக்குது, புக் பண்ணுற அப்படின்னு புக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஏப்ரல் மாதத்துலேயே வேணும் தர்ஷனம் டிக்கெட்டை நினச்சிங்கன்னா, விர்ச்சுவல் சேவா தர்ஷன், அதாவது 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் அது. அந்த 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் இருக்குது பாருங்கள், அது வந்து ஆன்லைன் சேவான்னு இருக்கும். அதில் வந்து விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் வந்து இல்லை, விர்ச்சுவல் சேவா தர்ஷனன் இருக்கும். அங்கே போயிட்டு ஏப்ரல் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டு இன்னும் 10 நாளுக்கு இருக்குது. 19ஆம் தேதி அவைலபிள் பார்த்தோம்னா, ஏப்ரல் 19, 20, 21, 22, 25, 26, 27, 28, 29, 30 10 நாளுக்கு சம்மந்தப்பட்ட ஏப்ரல் மாதத்துக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்குது. புக் பண்ணுற அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. மே மாதம் வந்து அவைலபிள் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது மே மாதத்தில் கூட, 500 ரூபீஸ் தர்ஷன் இதில் புக் பண்ணுறது புக் பண்ணிக்கலாம். ஜூன் மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட தர்ஷன் கூட 500 ரூபீஸ் தர்ஷன் இருக்குது அவைலபிள். ஸோ ஏப்ரல் மே ஜூன் வந்து 500 இருக்குது. 300ல் பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் ஃபுல்லாகி போச்சு, மே மாதம் வந்து ஒரு 3 நாளுக்கு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, இன்னும் ரிலீஸ் பண்ணல. அது வந்து பார்த்துட்டே வந்து யாராவது புக் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. ஜூன் மாதம் 300 ரூபீஸ் தர்ஷன் வந்து ஃபுல்லாக அவைலபிள் இருக்குது ஜூன் மாதம், சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட்டு. ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நெக்ஸ்ட் மந்த் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியல, அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மாதம் மாதம் எந்தெந்த தர்ஷனம் டிக்கெட் எப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற நான் அப்டேட் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃப்ரீ தர்ஷன் கூட எப்போ எந்த டைமுக்கு என்ன ரிலீஸ், இந்த ஸ்டேட்டஸ் ஃப்ரீ தர்ஷன் இங்கே ஆஃப்லைனில் தராங்களா, இப்போ எந்த தர்ஷன் டிக்கெட் போயிட்டுருக்கு, எந்த டேட்டுக்கு ஸ்லாட் போயிட்டுருக்கு, அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன், ஓகேங்களா? நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கிளம்பி வரலாம். ஏன்னா இப்போ வந்து 2 நாள் அட்வான்ஸாக போயிட்டுருக்குல்ல தர்ஷன் டிக்கெட்டு. ஸோ அதனால் நான் ஷேர் பண்ணிகிட்டே வருவேன் ஃப்ரீ தர்ஷன்து. பாருங்கள், பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னு வாங்க, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டோட மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.